அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் மூலிகை வரிசையில் முந்நூற்றி அறுபத்தி நாலாவது மூழ்கியானம்ம கொட்டிக்கிங்கு மூலிகை பற்றி அலசுகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே இந்த வீடியோ கீழே இருக்கிற சோப்புக்களை சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய பக்கத்தில் ஒரு பெல்ஸ் மூலம் சேர்ந்து வரும் அதையும் சேர்ந்து கிளிக் பண்ணி வச்சுருக்கு அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு மூலிகை வீடியோக்களையும் நீங்களும் என்னோட இணைந்து அழைச்சுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இந்த கொட்டிக்கிழங்கு மூலிகை பற்றி நம்ம அழைச்சலாமா இதனுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்பங்களை பற்றி வீடியோவில் கொடுத்துருக்கேன் அது ஓடிட்டுருக்கு நீங்களும் பார்த்துட்டு தரீங்க உங்கள் ரெஃப்ரென்ஸ்காக இந்த கொட்டிக்கிழங்கு மூலிகையினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குட்டிக் கொட்டி கிழங்கு குளத்து கொட்டி கொட்டி விட்லாங்கிழங்கு குட்டை கிழங்கு அம்மட்டி அப்படின்னு தமிழில் சில பேர்களும் ஆங்கிலத்தில் ஃப்ளோட்டிங் லேஸ் பிளான்ட் ட்ரிஃப்டிங் ஸ்வாட் பிளான்ட் அப்படின்னு சில பேர்களும் இருக்குது இதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கொட்டி கிழங்கில் கருங்கொட்டி செங்கொட்டி காரல் கொட்டி தண்டல் கொட்டி என ஆரம்பித்து முப்பத்தி ரெண்டு வகைகளுக்கும் மேலே உலகம் முழுவதும் பல நாடுகளையும் பரவி காணப்படுதுங்க இதில் வந்து பத்து வகைகள் வரைக்கும் இந்தியாவில் காணப்படுவதாக ஆய்வுகள் வந்து நமக்கு தெரிவிக்கிறது அடுத்து இது எங்கே வளருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொட்டி கிழங்கானது குளங்கள் நீர்த்தேக்கங்கள் வயல்வெளிகள் மற்றும் மற்ற ஈரப்பதம் செறிந்த நிலப்பரப்புகளில் வந்து இயற்கையாகவே வளர்ந்து காணப்படுதுங்க பொதுவாக மழை காலங்களில் அதிகமாக காண முடிகிறது அடுத்து என்னுடைய அமைப்பை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் இந்த கொட்டி கிழங்கானது நீருள்ள குளங்களில் நீரின் மட்டத்திற்கு ஏற்ப உயரத்தை மாற்றி கொள்ளக்கூடிய தன்மை உடையது இந்த கிழங்கு குளங்களின் கரையோர பகுதிகளில் ஆழம் குறைந்த பகுதிகளில் மட்டுமே காணப்படும் காரணம் இது அதிகபட்சமாக கிழங்கு இருக்கும் இடத்திலிருந்து பூ வரை ஆறு அடி உயரம் வரை வளரக்கூடியது இதனுடைய கிழங்கு சிறியதாக குட்டியாக இருப்பதால் இதற்கு குட்டி கிழங்கு என பெயர் வந்திருக்கலாம் மேலும் நீர்ப்பகுதிகளில் விதைத்து விட்டது போல கொட்டி கிடப்பதால் இதுக்கு கொட்டி கிழங்கு என்ற காரண பெயரும் வந்திருக்கலாம் இது குளம் குட்டைகளில் அதிகமாக காணப்படுவதால் இதற்கு குட்டை கிழங்கு அப்படின்ற பெயரும் இருக்குது இதனுடைய கிழங்கிலிருந்து பல தண்டுகள் பிரிந்து வளர்ந்து ஒவ்வொரு தண்டிலும் ஒரு இலை காணப்படுகிறது இதே போல பூத்தண்டும் தனியாக வளர்ந்து தண்டினுடைய நுனியில் ஒரு பூ மட்டும் பூக்குதுங்க இந்த தண்டுகள் ஒவ்வொன்றும் மற்ற நீர்வாழ் தாவரங்களான அள்ளி தாமரை இவற்றினுடைய தண்டுகள் போலவே நீரில் மிதப்பதற்கு எளிதாக காற்று அறைகளுடன் கூடிய தண்டுகளாகவே மென்மையாக அமைந்துள்ளன இதனுடைய ஒவ்வொரு இலையும் காணாவாழை இலை போல அகலம் குறுகி நீண்டு காணப்படுகிறது இதனுடைய பூக்கள் மகிழிப்பூ போல் நீண்டு நுனி வளைந்து காணப்படுகிறது மருத்துவ மருத்துவமனைகளை பற்றி ஏற்கனவே அரசல்ல வீடியோ போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் வந்து இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் அதாவது வீடியோனுடைய கடைசியில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க அடுத்து இந்த கொட்டிக்கிழங்கினுடைய ஒவ்வொரு பூவும் வந்து நூற்றுக்கணக்கான நுண்ணிய சிறு பூக்களினுடைய தொகுப்பாக இருக்குங்க இது வந்து மலர்ந்து இவற்றிலிருந்து நூற்று கணக்கான விதைகள் வந்து உதிர்கின்றது இந்த கொட்டிக்கிழங்கு பொதுவாக நீருக்குள் உள்ள நிலப்பகுதியில் கிழங்கு ஊன்றி தண்டை நீட்டி நீர் பரப்பில் இலைகள் மற்றும் பூக்களுடன் மிதக்கும் பண்பை பெற்றுள்ளது குளத்தில் நீர் வற்றிய காலங்களில் தண்டு காய்ந்து கிழங்குகளை சேறு மூடி காய்ந்து விடுகிறது மறுபடியும் பல வருடங்கள் கழித்து மழை பெய்தாலும் மறுபடி கிழங்குகள் முளைத்து வளரக்கூடிய தன்மையை பெற்றுள்ளன இக்கிழங்குகள் பண்டை தமிழர்கள் முதல் இன்றைய தமிழர்கள் வரை உணவாக பயன்படுத்தக்கூடிய கிழங்கு வகைகளில் ஒன்றாக இருந்து வருகிறது அடுத்து இதனுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம் இந்த கொட்டிக்கிழங்கு கிழங்கு குளிர்ச்சி தன்மையை கொண்டுள்ளது எனவே இது உடலின் உள் சூடு தோல் நோய்களான சொறி படை தேமல் பிரமேக நோய் வயிற்றுக்கடுப்பு சிறுநீர் சுருக்கு நீரிழிவு பூஞ்சை தொற்று காயங்கள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் நோய் கரப்பான் சூடு சம்பந்தமாக ஏற்படக்கூடிய குப்புளம் புண்கள் கிரந்தி பித்த நோய்கள் போன்ற எக்கச்சக்கமான நோய்களுக்கு அருமருந்தாகவும் இந்த கொட்டிக்கிழங்கு கிழங்கு பயன்படுதுங்க அடுத்து இதனுடைய மருத்துவ பகுதி செல்லலாம் இந்த கொட்டி கிழங்கை வந்து தோல் நீக்கி சுத்தம் செய்து பச்சையாக அரைத்தோ அல்லது காய வைத்து அரைத்தோ எடுத்த கொட்டிக்கிழங்கு மாவு நூறு கிராம் எடுத்துங்க இதை வந்து ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் கரைத்து கொதிக்க விட்டு இடையிடையே வந்து நம்ம இது வேகும்போது கட்டி சேராமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் நிறம் மாதிரி பக்குவம் வந்ததும் இது கூட ஒரு டம்ளர் பசும்பால் மற்றும் தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்து கிளறி ஒரு கொதி வந்ததும் இறக்கி ஆற வச்சு சாப்பிட்டு வந்தோம்னா அதிகப்படியான உடல் சூடு பித்தம் வெள்ளை வட்டை கால்கை அசதி இடுப்பு வலி வெள்ளை வட்டை எனப்படக்கூடிய வெள்ளைப்படுதல் நோய் இது எல்லாமே வந்து குணமாகுதுங்க அடுத்து இந்த கொட்டிக்கிழங்குகளை வந்து சேகரித்து மேல் தோலை வந்து உரசி சுத்தம் செஞ்சு கழுவி சிறு சிறு துண்டுகளாக்கி வெயிலில் காய வச்சு சரக்கா காஞ்சதும் எடுத்து தூளாக்கி சலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இதில் இருபது கிராம் அளவுக்கு சர்க்கரை வந்து தேவையான அளவுக்கு சேர்த்து ஒரு டம்ளர் பசும்பாலில் போட்டு கலக்கி குடிச்சிட்டு வந்தோம்னா மிகையான உடல் சூடு சிறுநீர் சூறுக்கு மூளைச்சூடு மூளைக்கடுப்பு பிரமேகம் வெள்ளைப்படுதல் இடுப்பு வலி படை சொறி கரப்பான் இது எல்லாமே வந்து சரியாகுதுங்க அடுத்து இதனுடைய கிழங்குகளை பச்சையாக பறித்து கழுவி தோல் நீக்கி அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்லாம் ஸ்டார் சத்து வந்து இதில் அதிகமாக நிறைஞ்சிருக்கு சர்க்கரையினுடைய அளவை வந்து இது வந்து குறைக்கக்கூடிய தன்மை உடையது சுவையானது இந்த கிழங்குகளை சாப்பிட்டு தான் நமது முன்னோர்கள் வந்து பஞ்சகாலங்களில் பசியின்றி வாழ்ந்துருக்காங்க அடுத்து இதனுடைய இலைகளை வந்து மஞ்சள் அல்லது வசம்பு சேர்த்து அரைச்சி சொறி கரப்பான் புண்கள் காலாஞ்சகப்படை போன்ற தோல் நோய்களுக்கு வந்து தடவிட்டு வந்தோம்னா குணமாகுதுங்க இதனுடைய இலைகளை வந்து அரசு வெட்டுக்காயத்துலேயும் வச்சு கட்டினோம்னா சீக்கிரமாக ஆகும் நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு ஏற்பட்ட கிழங்கு மாவு பஞ்சத்தில் வந்து மக்களினுடைய உயிரை காப்பாற்றியதில் இந்த கிழங்குக்கும் பெரும்பங்கு உண்டு என்பதை எவராலும் மறுக்க முடியாது என்பதே உண்மையாகும் மேலும் சர்க்கரை நோய் உள்ளவங்க இந்த கிழங்கு வந்து தாராளமாக சாப்பிட்லாம் சர்க்கரையை வந்து குறைக்கக்கூடிய வல்லமாக வந்து இதற்கு உண்டு அதே போல் பெண்களுக்கு வெள்ளைப்படுதலுக்கு எளிமையான நல்ல மருந்தாகவும் இந்த கொட்டி கிழங்கு வந்து பயன்படுகிறது இந்த கிழங்குகளை மாவாக்கி களியாக கிண்டலாம் பொரியலும் செய்யலாம் சாம்பாரில் போட்டு சமைக்கலாம் எண்ணெயில் வணக்கியும் சாப்பிட்லாம் தீயில நம்ம மற்ற கிழங்குகளை சுட்டு திங்குற மாதிரி சுட்டும் சாப்பிட்லாம் நல்ல சுவையாக இருக்கும் இன்னும் பல வகையான சமையல் முறைகள்லையும் யூடியூப்பில் நீங்கள் கொட்டி கிழங்கு அப்படின்னு தேனீங்கன்னா நிறையா சமையல் முறைகள்லாம் சொல்கிறாங்க நீங்கள் அதன்படி நீங்கள் சாப்பிட்லாம் நீங்களும் இதை எங்கேயாவது பார்த்துட்டு விட்டுட்டு வந்துடாமல் கொண்டு வந்து சாப்பிட்டு பயன்படுங்க அருமையான ஒரு மருத்துவ மருத்துவ குணங்களை உடைய ஒரு சுவையான கிழங்கு அப்படின்னு இதை சொல்லலாம் அடுத்து இந்த கொட்டி கிழங்கு தன்னுடைய இனத்தை வந்து எப்படி விரித்து செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொட்டி விதைகள் மற்றும் கிழங்குகள் என இரண்டு வகையில் வந்து இனவிருத்தி ஆகிறது இந்த வீடியோவில் நம்ம நீர்வாழ் தாவரங்களில் ஒன்றான நீர்வாழ் மூலிகையில் ஒன்றான கொட்டி கிழங்கு மூலிகையை பற்றி நம்ம அலசனோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கருத்துக்களையும் உங்களது சந்தேகங்களையும் உங்களது அனுபவங்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த கொட்டி கிழங்கு பற்றி உங்களுக்கு வேறு என்னென்ன தெரியும் இதோட இந்த கிழங்குக்கு உங்கள் பகுதியில் என்னென்ன பெயர்கள் சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படியெல்லாம் சமையல் பண்ணி சாப்பிட்ருக்கீங்க என்னென்ன டேஸ்ட்டில் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்ற விவரங்கள்லாம் வந்து கீழே ஷேர் பண்ணிக்கோங்க நிறையா பேத்துக்கு பயன்படும் இந்த வீடியோவை நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நிறையா தெரிஞ்சுக்கட்டும் அவங்களும் இந்த கிழங்கை பயன்படுத்தி பலன் பெறட்டும் மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பல மூலிகளின் அலசலோடு உங்களுடைய அலசும் வரை உங்களிடமிருந்து உடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி வணக்கம் நண்பர்களே நன்றி